அணுமலை நிர்வாகம் சொல்லலாம் அதாவது இல்லை நாங்கள் அதை கருவீச்சர்லாம் எடுத்துகிட்டு தான் விடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பெரும்பாலும் அது உண்மை இல்லை அதை கண்டிப்பாக ஒன்று பொய் பயிர் வழியாக வெளியே விடணும் இன்னாட்டையும் நான் வந்து கடலில் அப்போ எப்படியோ வந்து அது சுற்றுச்சூழலை வந்தடைந்து மக்களை பாதிக்கத்தான் செய்யணும் அவங்க வந்து அந்த ஆய்வை சரியாக பண்ணலை ஏன்னா அங்கே காவாக்கடைனு ஒரு கிராமம் இருக்குது அங்கே வந்து மகாலட்சுமி அப்படின்னு வந்து ஒரு லேடி இருக்காங்க அவங்க வந்து ரத்த புத்துணையால் இழந்திருக்காங்க அவங்க கதிர்வீச்சில் இந்த திரைசோல் அப்படிங்கிற அளவே கிடையாது எந்த குறைந்தபட்ச கதிர்வீச்சுமே கூட அதாவது நிச்சயம் வந்ததுன்னா ஒரு பாதிப்பை புற்றுநோயை ஏற்படுத்தும் தான் சொல்லுவார் இன்றளவும் அவர்களால் வந்தன்னா அந்த அணுசக்தி விஞ்ஞானிகளால் அதை வந்து இதுதான் பிரச்சனை இதனால தான் ஏற்பட்டதுன்னு இன்னும் கண்டுபிடிக்கலை இவர் வந்து இந்த வழக்கில் வந்து ஒரு டாக்குமெண்ட் கூட வந்தேன்னா இவர் சப்மிட் பண்ணலை இவர் கொடுக்கல அப்படின்னு போட்டுருக்காரு ஆனால் நான் பத்தொம்பது டாக்குமெண்ட் அதில் ஃபைல் பண்ணியிருக்கேன் நான் அது இது அனைத்து மக்களையும் பாதிக்கும் கதிர்வீச்சுங்கிறது ரொம்ப விஷயம் அது அமெரிக்கா ஜப்பான் போன்ற நாடுகள்ல வந்து இந்த மாதிரி கதிர்வீச்சால இருந்தன பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் மற்றும் சுற்றுப்புற மக்கள் அவங்களுக்கு இழப்பீட்டு தொகை கொடுக்க சட்டங்கள் இருக்கு இந்தியால அந்த சட்டங்கள் இல்லை இந்தியாவில வந்து முதல்ல இது மாதிரியான கதிர்வீச்சு இருக்கு கசி இருக்குறத ஒத்துக்கிட்டாதான சட்டமே கொண்டு வர முடியும் ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம் நம் நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மருத்துவம் படித்தவர் அடிப்படையில் ஆனால் மருத்துவத்தையும் தாண்டி மக்களுக்காக செயல்பட்டு கொண்டிருப்பவர் மருத்துவர் புகழேந்தி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க அடிப்படையில் ஒரு மருத்துவராக இருந்தால் கூட சமூகம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கீங்க கல்பாக்கத்தில் இருக்கீங்க கல்பாக்கம் அணும நிலையம் வந்து இரண்டு வருடமாக இயங்கவில்லை இல்லையா ஆமாம் ஏறக்குறைய இரண்டு வருடமாக போகிறது இப்போ வந்து இந்த மாதிரி இருந்து இயங்குவதாக ஒரு செய்தியும் வெளியானது அதுக்கு முன்னாடி கல்பாக்கம் அனுமன் நிலையத்தில் என்ன பிரச்சனைன்னு சொல்லிடுங்களா இல்லை கல்பாக்க நிலையம் பார்த்தீங்கன்னா ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்போ எதிர்பாராத தொழில்நுட்ப பிரச்சனை ஏற்பட்டிருக்காது ஏன்னா அது வந்து எப்படின்னா எஸ்ஆர்எல் டிசின்னு இருக்கும் அது சதன் ரீஜினலில் சென்டர் ஒரு அந்த ஒரு வெப்சைட் இருக்கும் ஒன்று வந்துன்னா போஸ்ட் அவுட்டேஜ் அப்படின்னு இருக்கும் இன்னொன்று அவுட்டேஜ்னு இருக்கும் பிளான்ட் அவுட்டேஜ்ங்கிறது திட்டமிட்டு இவ இவங்களாம் நிறுத்துறது வெற போஸ்ட் அவுட்டேஜ்ங்கிறது எதிர்பாராமல் நடக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப கோளாறு கல்பாக்க அணு உலை சென்னை அணும நிலையம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்னைக்கு எதிர்பாராத ஒரு பிரச்சனைக்காண்டி தான் அது வந்து என்ன நிறுத்தப்பட்டது அப்படிங்கிறது தான் அந்த வெப்சைட்டில் கிளியராக இருக்குது திலை தெளிவாக இருக்குது இப்போ அவங்க வந்து ஒரு தொழில்நுட்ப பிரச்சனை ஒரு கதிர்வீச்சு கசிவு அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்போ என்ன பண்ணாங்கன்னா அதை சரி செய்யும் பணியில் வந்ததுனால் அவங்க ஈடுபட்டாங்க சிறு சிறிது நாள் அது அப்படியே போச்சு அது போய் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அவங்க சரி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திரும்ப இயக்க ஆரம்பித்தாங்க அந்த நூலையை ஆனால் இயக்குன்னு ஒரு ஒரு வாரத்துலேயே வந்துன்னா திரும்ப வந்தேன்னா அந்த பிரச்சனை வந்தேன்னா இப்போ டூ தௌசண்ட்னா இல்லை எயிட்டீன் எயிட்டீன் தான் எயிட்டீன் தான் அந்த இதுலேயே வந்துன்னா திரும்ப வந்து அது மாதிரி வந்து பிரச்சனை வந்து முப்பதாம் தேதி கடைசியாக வந்து ஜனவரி முப்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ பிரச்சனை என்னென்னா அங்கே அவங்க என்ன கண்டுபிடிச்சதுன்னா கதிர்வீச்சு கசிவு இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஆரம்ப கட்டத்தில் ஆனால் எந்த பகுதியிலேருந்து கதிர்வீச்சு கசிவு இருக்குது அப்படிங்கிறதே கண்டுபிடிக்கலாம் அதுக்கு சில மாதங்கள் ஆச்சு சில மாதங்கள் ஆகி பார்த்திங்கன்னா கேலண்ட்ரியா அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அதாவது அது வந்து அணு உலையின் மையப்பகுதி அது பக்கத்திலே இருக்காது அங்கே அங்கே வந்து கதிர்வீச்சு கசிவு இருக்குது அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அது உண்மை தான் ஆனால் அந்த பகுதியில் வந்து எந்த கரெக்டாக எந்த இடத்துல வந்துன்னா கதிர்வீச்சு கசிவு பெரிய ஆமாம் பெரிய இடம் அதனால வந்துன்னா கதிர்வீச்சு கசிவு வந்துன்னா கரெக்டாக எந்த இடத்துலேருந்து ஏற்பட்டது ஒன்று ரெண்டாவது எதனால் ஏற்பட்டது இப்படிங்கிறத இன்றைக்கி தேதி வரைக்குமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல முடியல அப்போ என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா இங்கே நான் ஒன்று இதை நினைக்கிறேன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இதே மாதிரி ராஜஸ்தான் அணுலை ஒன்று அதுமே வந்துன்னா இதே மாதிரி வந்து மூடப்பட்டிருக்கு ரெண்டு வருஷம் முயற்சி பண்ணாங்க முயற்சி பண்ணி அதை வந்து திறக்க முடியாமல் போய் நிரந்தரமாக வந்தேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ராஜஸ்தான் அணுலை ஒன்று ஒன்று வந்தேன்னா மூடப்பட்டிருக்கு அந்த உதாரணம் இருக்குது நான் வந்து அவங்ககிட்ட நிர்வாகத்துக்கு வந்தேன்னா அதாவது வச்ச கோரிக்கை நீங்கள் வந்து ஒளிவு முறைவற்ற தன்மையோட செயல்படுங்க ஆமாம் வெளிப்படை தன்மையோட கரெக்டு அதை தான் செயல்படுங்க செயல்பட்டு அப்போ வந்து என்ன பிரச்சனை ஏற்பட்டது நீங்கள் என்ன அதை அதை சீர் செய்ய என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க அதை நீங்கள் சொல்லுங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள் அப்படிங்கிறதான் நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் நான் இதில் என்ன பிரச்சனை ஒன்று இருக்குன்னா இப்போ கதிர்வீச்சு கசிவு இருக்குது இந்த கதிர்வீச்சு கசிவு கசிந்த கதிர்வீச்சை எப்படி அவங்க டிஸ்போஸ் பண்ணுவாங்க எப்படி வந்தால் அதை இது பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை கண்டிப்பாக ஒன்று புகைப்பக்கு வழியாக வெளியே விடணும் இன்னாட்டிய நான் அது கடலில் கொட்டையானோம் அப்போ எப்படியோ வந்து அது சுற்றுச்சூழலை வந்தடைந்து மக்களை பாதிக்கத்தான் செய்யாது அணுமுலை நிர்வாகம் சொல்லலாம் அதாவது இல்லை நாங்கள் அதை கதிர்வீச்சை எல்லாம் எடுத்துகிட்டு தான் விடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பெரும்பாலும் அது உண்மையில்லை அதான் உண்மை அப்போ நான் வந்து சுற்றுப்புற மக்கள் மத்தியில் வந்து நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி காண்டி அதாவது இந்த மாதிரி நம்ம சுற்றுப்புற மக்கள் தான் நம்ம பாதிப்போம் அதனால் நம்ம இதை பற்றி எச்சரியாக இருக்கணும்னு நான் சொல்ல சொன்னேன் இன்னொன்று முக்கிய விஷயம் பார்த்திங்கன்னா இந்த கல்பாக்க பகுதியில் வந்து ரத்த புத்து நோயே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த அணு உலை நிர்வாகத்தால் செய்யப்பட்ட ஒரு ஆய்வு இருக்குது திரு மஞ்சுளா தத்தா அப்படின்னு ஒரு அவங்க ஒரு காரணவியல் மருத்துவர் அவங்க அவங்க மூலமாக வந்தோம்னா ஒரு அவங்க வந்து ஒரு ஆய்வு பண்ணாங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அணுக்கதிர்வீச்சு பாதிப்பு இல்லை அப்படின்னு நான் ஏன் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அதாவது இங்கே வந்து ரத்த புத்துணை வந்து பொதுவாக ஏற்படும் ஆனால் இங்கே ஒரு கேஸ் கூட இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பயே நாங்கள் அதை மறுத்திருக்கோம் நாங்கள் நான் மறுத்திருக்கேன் இல்லை இல்லை அவங்க வந்து அந்த ஆய்வை சரியாக பண்ணலை ஏன்னா அங்கே காவாக்கடையுன்னு ஒரு கிராமம் இருக்குது அங்கே வந்து மகாலட்சுமி அப்படின்னு வந்து ஒரு லேடி இருக்காங்க அவங்க வந்து ரத்த புத்துணையால் இறந்துருக்காங்க அவங்க இன்னொன்று வந்து அதுக்கப்புறமா அந்த ஆய்வு பண்ணி நடந்து முடிஞ்சக்கு கூட பார்த்திங்கன்னா பர்வீன் சுல்தானா அப்படின்னு ஒரு பதினோரு வயசு ஒரு மாணவி சட்ராஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மாணவி அந்த மாணவி அதே மாதிரி அஞ்சாலை அப்படின்னு ஒரு அந்த மணமையின் ஒரு இடம் இருக்கு அது பகுதி இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாற்பத்தி மூணு வயது பெண்மணி இப்ப சமீபமாக பாத்தீங்கன்னா உமா மகேஸ்வரி அப்படின்னு ஒரு அறுபத்தி ரெண்டு வயது ஒரு பெண்மணி வந்தோம்னா எல்லாமே எல்லாமே அக்யூட் மைலா லுக்கிமியா அதாவது ரத்த புத்துணையா இழந்திருக்காங்க அப்ப நம்ம என்ன கவனிக்க வேண்டி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு கதிர்வீச்சுங்கிறது கசிந்து கதிர்வீச்சுங்கிறது கண்டிப்பா நிச்சயம் வந்தோம்னா

சொல்றாங்க அவங்க அவங்க கதிர்வீச்சே இல்ல அப்படின்னு அப்படி சொல்றது இல்ல அவங்க அவங்க என்ன சொல்ல பார்க்கறாங்கன்னா அதாவது இந்த கதிர்வீச்சல் வந்து அளவு ரொம்ப குறைவா இருக்கு அதனால வந்துன்னா இங்க பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க இப்ப இதுல இன்னொரு தகவல் நீங்க ஒரு மருத்துவர் அவங்களுக்கு தெரியும் இல்லையா அது அளவு குறைவாக இருந்தாலும் அதிகமா இருந்தாலும் எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டு போகணும்னு இல்ல என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா நான் இதையும் சொல்றேனே அதாவது என்ன ராஜ்யசபாலையை கூட பாத்தீங்கன்னா தாரிக் அன்வர் அப்படின்னு ஒரு எம்பி இருக்கார் அவர் அவர் வந்து ஒரு கேள்வி எழுப்புனாரு என்ன கேள்வி எழுப்புனாருன்னா இந்த மாதிரி சொல்றாங்களே கல்பாக்கு அணு உலையால உள்ள மக்கள் தொலைவில் உள்ள மக்கள் விகிதத்தை வந்துன்னா ஒப்பிட்டு சொல்றாங்களே அது அருகில் உள்ள கிராமங்கள்ல அதாவது தொலைவில் உள்ள கிராமங்களை வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது புற்றுநோய்ங்கிறது ஏழு மடங்கு அதிகமா இருக்கே அப்படிங்கிறது வந்துன்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்களே இது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் இதுல ராஜ்யசபால அடிக்கப்பட்ட பதில் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா அது உண்மைதான் அப்படிங்கறத அவங்க மறுக்கவே இல்லை மறுக்கவே இல்லை அப்ப ஆனா அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா இல்லை அதற்கு கதிர்வீச்சை தவிர ஒருவேளை வேறு காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க கதிர்வீச்சை பொறுத்தவரை ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா பாதுகாப்பான அளவுன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை கதிர்வீச்சில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அதாவது கதிர்வீச்சு இப்போ ஒரு பூச்சிக்கொல்லி மருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு பாதுகாப்பான அளவுன்னு வைக்கிறாங்க

அதே மாதிரி புத்துநோய் ஏழு மடங்கு அதிகமாக இருக்கு அதே மாதிரி இன்ஃபர்டிலிட்டி அதாவது குழந்தையின்மை பிரச்சனை வந்தோம்னா பத்து மடங்கு அதிகமாக இருக்கு அருகில் உள்ள கிராமங்களில் ரத்த புத்துநோய் மட்டுமே தேவையில்லை பல்வேறு பிரச்சனைகள்ல சாதாரண அதாவது ஒரு சோறு முதற்கொண்டு ஆரம்பிச்சு அனிமியா சா சிம்பிள் வந்தோன்னா ரத்த சோகை அப்படிங்கிறது ஆரம்பிச்சு அது புத்துநோய் வரைக்குமே கூட குறிப்பாக தைராய்டு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கு இல்லை நம்ம குறிப்பாக என்ன புரிஞ்சுக்கணும்னா இது யாரும் அதிகமாக பாதிக்கும் பார்த்தீங்கன்னா பிரெக்னெண்ட் உமனும் அது வளர்ச்சியில் இருக்கக்கூடிய அதாவது ஃபீட்னஸ் ப்ளஸ் வந்து வளரும் குழந்தைகள் இவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க இன்றளவும் அவர்களால் வந்ததுன்னா அந்த அணுசக்தி விஞ்ஞானிகளால் அதை வந்து இதான் பிரச்சனை தான் ஏற்பட்டதுன்னு இன்னும் கண்டுபிடிக்கலை ஆனால் இப்போ தான் என்ன நடந்திருக்குன்னா இந்த ஒரு விஷயம் வந்து அங்கே சுற்றுப்புற அந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்க வந்து இந்த பிரச்சனையை முன்னெடுக்க வந்தனா வந்திருக்காங்க அவங்க அவங்க வந்து ஒரு ஆலோசனை கோட்டம் கோட்டு போட்டு முதல் வந்து இந்த டிசம்பர் மாதம் இந்த இந்த டிசம்பரில் ஒரு ஒரு போராட்டம் அந்த மாதிரி ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் முதல் கட்டம் அதை சரி பண்ணுறதுக்கா இல்லை அதாவது என்ன பிரச்சனைன்னு சொல்லி அதை சரி பண்ணுறது எல்லாமே வெள்ளை இயற்கை அதாவது என்ன குறிப்பாக வந்தோம்னா என்ன பிரச்சனை ஏற்பட்டது நீங்கள் சரி செய்ய என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க என்னதான் உண்மை என்ன நிலை இப்போ என்ன நிலை என்ன அப்படின்னு அப்படி சொன்னாலே போதும் அப்படிங்கிறதான் நான் சொல்லிட்டு வந்தேன் இப்போ அட்லீஸ்ட் வந்து இப்போ என்னை தாண்டி என்னை தாண்டி வந்தால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்தானே அது முன் வந்திருக்காங்க அவங்க வந்து இணைந்து வந்து இந்த கட்சிகள் முன் வந்திருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன் வந்திருக்கு மதிமுக அவங்க முன் வந்திருக்கு மனிதநேய மக்கள் கட்சி முன் வந்திருக்கு மீனவர் அமைப்புகள் அவங்க முன் வந்திருக்காங்க அவங்க சமீபமாக அன்புமணி ராமதாஸ் அவர்களே வந்தன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா ராஜ்யசபால அவரு அவருடைய இந்த பருவநிலை மாற்றம் பற்றி அவர் பேசியிருக்காரு அது குறிப்பாக வந்தானே நிலக்கரி மூலமாக நம்ம வந்து மின்சாரம் வந்தானே அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்போ இதுதான் பயங்கரமான ஒரு ஒரு மோசமான ஒரு பொல்யூஷன் வந்து அதை ஏற்படுத்தும் அதனால கண்டிப்பாக இது தவிர்க்கப்படணும் அதே மாதிரி அணு உலைகள் தவிர்க்கப்படணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அவர் அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த பாட்டாளி மக்கள் கட்சிகள் வந்து அதான் அவங்களுமே இணைந்து இந்த போராட்டத்துக்கு வந்தால் நல்லதுன்னு பார்த்தோம் அவங்க நோக்கம் இருக்கிறதுனால ஆமாம் அந்த மாதிரி இருக்கிறதுனால அப்போ நாங்கள் என்ன பார்க்குறோம் இது வந்து கல்பாக்க பிரச்சனை அப்போ வந்து அதாவது மக்கள் மத்தியில் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறக்காண்டி தான் ஒரு முயற்சி எடுத்து இப்படி பண்ணிட்டு இருந்தோம் நீங்கள் இன்னொரு குற்றச்சாட்டம் வைக்கிறீங்களே தகவல் உரிமை சட்டமாக நம்ம எந்த விஷயத்தை கேட்டாலும் இது வந்து அது ஒரு பெரிய சட்டமாக பார்க்கப்படுது எல்லா மக்களுக்கும் அதன் மூலமாக அந்த சட்டம் மூலயமா நம்ம புகார் அளித்து எல்லா துறையிலும்

அந்த நிறுவனத்தில் வேலை செய்த ஒரு மூத்த அதிகாரி ஒருவர் நான் சொல்ல முடியாது அவர் தான் ஒரு தகவல் கொடுத்தாரு அவர் உதாரணம் அதை மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்பயுமே பவர் சப்ளை இருக்கணும் ஆனால் காவலர் குடியிருப்புக்கு தேவை கிடையாது இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த போலீஸ் ஒரு ஃபீடர் லைன் எடுத்து அங்கே கொடுத்துருவாங்க அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து அணு உலைக்கு போகக்கூடிய அங்கிருந்து ஒரு ஃபீடர் லைன் வந்து இவங்க வந்து அது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் அப்படின்னு என்னால் தெளிவாக சொல்ல முடியாது நிச்சயமாக அவங்க அதை இது பண்ணியிருக்காங்க அதாவது எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த தகவல் கிடைச்சது நாங்கள் திரும்ப என்னுடைய அந்த லாயர் மூலமாக வந்து தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டோம் நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து சுற்றுப்புற மக்களுக்கு மின்சாரம் கிடையாது

இந்த தகவல் உரிமை சட்டம் கேட்கும்போது அவங்க வந்து கொடுக்கல அவங்க என்ன பண்ணிட்டாங்க இல்லீகலா இருக்குன்னு சொன்னாங்களே அது உண்மையா அப்படின்னே கேட்டோம் நாங்க ஆனால் அதற்கு வந்து எந்த பதிலுமே எங்களுக்கு வரல வரல அப்ப நான் வந்து தனிப்பட்ட முறையில வந்து என்ன சொல்ல முடியும்னா தகவல் உரிமை சட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயுமே கூட வந்து இப்ப கண்டிப்பா வந்து அது நீர்த்து போறதுக்கான எல்லா நடவடிக்கையும் நடக்குதுன்னு தான் சொல்லுவேன் நான் அது இப்போ ஆமாம் நிச்சயம் அதான் உண்மை இன்னொன்னு இப்ப சமீபத்தில் இது உண்மை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே கூட சட்டத்தின் கீழ் உள்ள ஒரு ஒருவர் தான் அப்படிங்கிறது வந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இருந்தாலும் வந்து அந்த தீர்ப்பை பற்றிய விமர்சனத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயம் வந்து அதுவே கூட எது ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் எது வந்து பப்ளிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து அதில் இன்னும் ஒரு தெளிவற்ற தன்மை இருக்குது அதனால் அது நீர்த்து போகக்கூடிய ஒரு தன்மை அதில் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த தவிரொடிமொழி சட்டத்திலேயே இருக்க மாதிரி இது அதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் எனக்கு தனிப்பட்ட முறையில் கூட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து தனியாக வந்து எதெல்லாம் வந்து தகவல் உரியும் சட்டத்தின் கீழ் தகவல் கேட்டு ஆர்டிஐக்கு கேட்டு தகவல் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை பேர் பினலைஸ் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தேழு சதவீதம் இல்லை இன்னொன்று முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் ஒருவர் கூட இல்லை தமிழ்நாட்டில் ஒருவர் கூட இல்லை அப்போ என்ன அர்த்தம் அது இது கம்ப்ளீட்லாம் வந்தோம்னா இது வந்து ஒரு பள்ளி இல்லாத பாம்பு தான் அதாவது டூத்லெஸ் பாடி அப்படின்னா நம்ம ஆமாம் என்ன நான் சொல்ல வரேன்னா இப்படி தான் நடக்குது அது குறிப்பா நான் என்ன பார்க்குறேன் நானது அரசுக்கு எது எதெல்லாம் ஒரு நிர்பந்தம் கொடுக்குமோ நான் சமீபத்தில் வந்தேன்னா நான் என்னோட பிரசல் நினைவுமே சொல்ல முடியும் சமீபத்தில் நான் வந்து ஒரு வழக்கு நடக்குது என் என் சார்பாக வளர்ந்து ஒரு திருக்கோ கொண்ட ஒரு நீதிமன்றத்தில் நடக்குது அந்த நீதிமன்றத்தில் வந்து எனக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வருது அந்த தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த வழக்கில் வந்து ஒரு டாக்குமெண்ட் கூட வந்தேன்னா இவர் சப்மிட் பண்ணல இவர் கொடுக்கல அப்படின்னு போட்டுருக்காரு ஆனால் நான் பத்தொம்பது டாக்குமெண்ட் அதில் ஃபைல் பண்ணியிருக்கேன் நான் அது அதில் இன்னொரு தகவல் வேறு அவர் சொல்கிறார் அவர் இவர் ஒரு வழக்கில் வந்து அப்பீல் போகலன்னு சொல்கிறார் அவர் ஆனால் அதே மேஜிஸ்ட்ரேட் இவர் அப்பீல் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி இன்னொரு கேஸை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு அவர் இப்படி இருக்கு அப்போ இதுக்கு தகுந்த வந்தேன்னா நான் ஒரு ஒரு புகார் மனு வந்தேன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் ஜென்ரல் அவருக்கு வந்தேன்னா நான் வந்து புகார் கொடுத்தேன் நான் அது அதில் எந்த நடவடிக்கையுமே எடுக்கப்படலை அந்த அடிப்படையில் திரும்ப தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் நான் வந்து திரும்ப வந்து அதை வந்து ரிஜிஸ்டார் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு அவருக்கு முதல் அனுப்பணும் அவருக்கு அனுப்பிச்சு என்ன ஆனது சார் இந்த மாதிரி வந்தானே நான் ஒரு புகார் கொடுத்தேன் நீங்கள் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது வந்து தெரியப்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சாராம்சம் அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த பதிலுமே வரல ஃபஸ்ட் அப்பலேட் அத்தாரிட்டின்னு இருக்காங்க அது வந்து திரும்ப ரிஜிஸ்டர் ஜெனரல் தான் வரும் அவருக்கு போட்டேன் நானது அவர்கிட்ட வந்து எந்த பதிலுமே வரல திரும்ப வந்து நான் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அவங்களுக்குமே போட்டேன் அவங்ககிட்ட வந்து எந்த பதிலும் இதுவரைக்கும் எனக்கு எனக்கு ஒரே இது வந்து என்ன பாக்குறேன்னா அதாவது அப்போ அடுத்து வந்து நீதிமன்றம் தான் கூட அதுலேயும் என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இல்லை அதாவது ஒரு சீரியஸ் உள்நோக்கம் அதனால தான் கொடுக்கலையா அப்படின்னு யார் இதை குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அவங்க ப்ரூவ் சொல்கிறாங்க அவங்க அதுதான் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை அதாவது அப்போ ஒரு தகவல் அறிவுரிமை சட்டம் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக இவ்வளோ தூரம் போராடணுமா நான் வந்து அஃபீஷியலாக இவங்க எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கேன் பதிலே போட மாட்டேங்கிறாங்களே அப்போ தான் நான் உணர்ந்தது என்னென்னா இல்லையே இவங்க வந்து அப்போ தமிழ்நாட்டில் ஒருவர் கூட ஒருவர் கூட இதில் தண்டிக்கப்படலை தகவல் கொடுக்கல அப்படிங்கிறது அப்போ சட்டங்கள் இருந்து என்ன பிரயோஜனம் அது நடைமுறைப்படுத்தவில்லை அதாவது தகவல் கொடுக்குறேன்னா அவங்களுக்கு அபராதம் விதிக்க விதிக்கலாம் அப்படின்னே கூட இருக்குது அப்போ இன்னொன்று இருபத்தஞ்சாயிரம் மணிக்கு வந்து அபராதம் விடிக்க முடியும் ஆனால் அது வந்து அதுமே கூட இன்னுமே நடைமுறைப்படுத்தலை அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்கு எப்போ வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதா இருக்கீங்க சில அந்த உள்ளாட்சி தேர்தல் அப்படி இப்போ அந்த தேதி வந்ததுனால ஒருவேளை வந்தோன்னா அது இந்த மாதம் இருக்கலாம் இல்லை ஒருவேளை வந்து அடுத்த மாதம் வந்தோன்னா இருக்கலாம் நிச்சயம் இருக்கலாம் நான் வந்து அந்த ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கேன் அதில் வந்து ஒன்றிணைந்து இது அனைத்து மக்களையும் பாதிக்கும் பாதிக்கும்ர்வீச்சுங்கிறது வந்து அது ஜாதி மதம் பாக்காது ரொம்ப டெமோக்ராட்டிக்கான விஷயம் அது அவங்க வந்து அது எல்லா எல்லா மக்களையும் தான் பாதிக்கும் அதாவது சோ மக்கள் விழிப்புடன் இருந்தால் வந்து இதை வந்து எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி சார் வணக்கம் இவ்வளவு நேரம் தகவல் சொன்னீங்க நன்றி 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 வணக்கம்